வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ட்ரெஸ்ஸு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், எப்படி தைக்கலான்னு. இது செமையாக இருந்துச்சு, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். இது ஃப்ராக் மாடலு, சூப்பராக இருக்கும். இது வந்து சாரி மெட்டீரியல் தான். இது கட் பண்ணுற வீடியோ அடுத்து போகிறேன், நீங்கள் டிச்சிங் பார்க்கலாம். ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 5.5 இன்ச் வச்சுருக்கேன் நான். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து லைனிங் வச்சு எடுத்தாச்சு. அது வந்து இது பூனம் கிளாத் மாதிரி இருக்கும், சாரி கிளாத் இது. இது வந்து நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்காங்க திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில். அதில் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். அதில் நான் வந்து 2.5 மீட்டர் எடுத்தேன் இந்த ஃப்ராக்குக்கு. அந்த சென்டராக மார்க் பண்ணதுலேருந்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சும் மார்க் பண்ணி கீழேருந்து 1 இன்ச்சும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு வளைவாக வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒன் சைடு வந்து நம்ம பாசி வைக்க போகிறோம், அதுக்காக அது ஒன் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிடாதீங்க, கட் பண்ணாமல் அப்படியே வரைஞ்சிட்டு அது மேலேயே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு அளவு மாறாது, அதே அளவாக இருக்கும். இதுக்கு கேன்வாஸ் இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம அப்படியே திருப்பி பைப்பிங் வச்சிட்டோம்னாவே சூப்பராக நின்றுக்கும். அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி அந்த கீழே நம்ம 1 இன்ச் மேலே ஏற்றி வரைஞ்சிருக்கோம், அதுலேருந்து அப்படியே திருப்பி கொண்டு வந்துடலாம். அந்த சென்டருக்கும் இதுக்கும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சால் போடுற பக்கம் வரக்கூடாதுங்க, ஆப்போசிட் சோத்து கை சைடு தான் வரணும். அதனால் கவனமாக இது மார்க் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறது வந்து எந்த பக்கம் வருதுன்னு நீங்கள் பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு கத்திரிக்குள் உள்ளே போய் வர்ற அளவுக்கு தைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து கேப் விடாதீங்க, பைப்பிங் வந்து கேப் விழுந்துடும், நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரு கத்திரிக்குள் உள்ளே போய் வர அளவு இருந்தால் போதும். இது பிரிஞ்சிட்டு வந்துடும்லாம் வந்துட்டு பயப்படாதீங்க, இது எதுவுமே ஆகாது. நம்ம திருப்பி ஒரு தையல் போட போகிறோம். உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு தையல் அது மேலேயே போட்டு விட்ருங்க, 2 தையல் போட்டு விட்ருங்க. நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். இதை அப்படியே அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். திருப்பும்போது அந்த ஒரு சைடு கார்னர்கிட்ட மட்டும் நீங்கள் ஊசி வச்சு வெளியில் எடுத்து விட்ருங்க. அந்த இதை நல்ல பெரிய ஊசி வச்சு நல்லா வெளியில் எடுத்து விட்ருங்க. நல்லா அது ஊசியாக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டு தானே திருப்புறோம், அதனால் உங்களுக்கு சரியாக வந்துடும். பொறுமையாக பிரிஞ்சிடாமல் பொறுமையாக எடுத்து விட்ருங்க. இப்போ எடுத்து விட்டாச்சு, அமுக்கு தையல் போட்டுடலாம். இது மீட்டரே வந்து 100 ரூபா தாங்க. சாரி கிளாத்து தான் இது, பூனை மாதிரி நல்லா சைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது சாரி கிளாத்து தான், மீட்ரு 100 ரூபா. நான் 2.5 மீட்ரு வெறும் 250 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். அப்புறமா லைனிங் வந்துட்டு ஒரு 100 ரூபா வரும், மொத்தத்துக்கே வந்து 350 ரூபா வருங்க. ஆனால் தைக்க தெரிஞ்சவங்கன்னா இது மாதிரி தைக்கினா நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ரேட்டு கம்மியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ரெடிமேட் எடுத்தால் கண்டிப்பாக 1500 அதுவும் கண்டிப்பாக வருங்க, 1500 ரூபா வரும். இது நம்மளே தைக்கிறனால உள்ளே வெளியெல்லாம் லைனிங் கொடுத்து சூப்பராக தைக்கலாம் நான். இதுக்கு லைனிங் கிளாத் வந்து நம்ம மேலே மட்டும் 2 கொடுத்துருக்கேன், முன்னாடி பக்கம் மட்டும் 2 லைனிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து சாரீ கிளாத்துனால ரொம்ப லேஸாக இருக்கும், பசங்க வந்து போடுறப்ப வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப லேஸாக இருந்துச்சுன்னா. அதனால் முன்பக்கம் மட்டும் 2 லைனிங் கொடுத்துருக்கேன் நான். இப்போ வந்துட்டு நம்ம அடித்தாச்சு. இப்போ லைனிங் ஃபுல்லாக வச்சிடலாம். பாருங்கள், நெக்கு அளவு மாறாமல் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வைங்க. இப்போ பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். இது இந்த லைட் கலருக்கு காம்பினேஷன் வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் விருப்பமும் கொடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து போடலாங்க.
எக்ஸசைஸ் போடுறவங்களுக்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்கும், இந்த அளவு அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கட் பண்ணுன்ட்டு. காலேஜ் போகிற பொண்ணுக்கு தான் நான் தைக்கிறேன். கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக விட்டு ஃபுல்லாக தைச்சி எடுத்துருங்க. அந்த வளைவுக்கிட்ட மட்டும், அந்த கார்னர்கிட்ட மட்டும் நல்லா நிறுத்தி கொஞ்சம் நல்லா கரெக்டாக வச்சு திருப்புங்க. அப்போ தான் நம்ம திருப்பி பைப்பிங் வைக்கும் போது உங்களுக்கு சரியான அளவில் வரும். உருட்டி அடிச்சிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து பேசி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட்னால் ஜாயின் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பழகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா வந்துட்டு லிங்க் அனுப்புங்க. அவங்களும் ஈஸியாக ஒரே மாதத்தில் டெய்லரிங் கற்றுக்கிட்டோம். நான் வந்துட்டு பார்ட்டி ஜாக்கெட் வரைக்கும் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு என்னோடய சேனலில் எல்லா ட்ரெஸ்ஸும் நான் எல்லா வீடியோவுமே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து கற்றுக்கங்க. இப்போ கீழேருந்து வைக்கலாம். இப்போ ஒரு லைன் வச்சாச்சு, இப்போ இன்னொரு லைன் வைக்கிறதுக்கு கீழேருந்து வைக்கலாம். ஒரே மாதிரி உருட்டி அடிச்சுட்டு வாங்க. ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. நான் கீழே கொடுத்துட்டேன். இப்போ ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மேலே வரைக்கும் தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைப்பிங் வச்சிட்டோம். இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து மடிச்சிடுச்சிருங்க. ஏன்னா இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுத்து நம்ம தைக்க முடியும். அது ரெண்டு பீஸில் கொடுக்காதீங்க, ஒத்தையாக கொடுத்தீங்கனாவே போதும். இதுக்கு ஒரு இது கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு பீஸ் கொடுத்து மடித்து அடிச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வச்சு நம்ம தைக்கலாம். நெக்கு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கீழேருந்து தான் வைக்க முடியும். ஏன்னா வந்து இந்த பக்கம்தான் நம்ம பாசி வைக்கிறதுக்கு அந்த ரோப் மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் இந்த பக்கம் வச்சு தைச்சிருங்க. கரெக்டாக வச்சு பொறுமையாக தைங்க, சரியாக வரும். இப்போ வந்துட்டு அடித்தாச்சு. இப்போ கீழேருந்து இந்த ரோப் மாதிரி நான், அதாவது வந்து நம்ம நாட்டு கடிப்போம் இல்லையா, அதிலே மெல்லிசாக கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப குண்டாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக பரட்டி அடித்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன அது லைனாக வச்சிடலாம். அப்படியே மடித்து மடித்து ஒரு பாசி வைக்கிற அளவுக்கு மடித்து மடித்து வச்சுருங்க. இதில் வந்து நம்ம நடுவில் வந்து ஒயிட் பாசி வைக்க போகிறோம். பக்கத்தில் பக்கத்தில் வைங்க, இல்லை ஒரு நூல் மட்டும் தள்ளி வச்சிங்கன்னா போதும். ஆனால் நெருக்கமாக வைங்க, அப்போ தான் வந்து லைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா ஒரு 3-3 இது வந்து ஒரு 4 பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது நான் மேலேருந்து ட்ரை பண்ணேன், அது எனக்கு சரியாக வரலை. அதனால் வந்து மறுபடியும் ஒன்று கீழேருந்து தான் வச்சேன். நான் கீழேருந்தே வைங்க, மேலேருந்து வச்சப்போ வந்து சரியாக வரலை. கீழேருந்தே வச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் மேலேருந்து வச்சா அழகாக வருதா அப்படின்னு, வரல.
நீங்கள் வந்து கீழேருந்தே ட்ரை பண்ணுங்க வைக்கிறதுக்கு. இப்போ மேலே வரைக்கும் நெருக்கமாக வச்சிடலாம். இப்போ அமுக்க தேல் போட்டுடலாம். அதை லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே அமுக்க தேல் போட்டுருங்க. நெக்குக்கு மட்டும் நான் ஹெம்மிங் பண்ணியிருந்தேன், இது அதனால் அது வரைக்கும் மேலே வரைக்கும் கொண்டுட்டு போகல, நெக்கு மட்டும் ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம முன்னாடி பக்கம் முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு பூ செய்யலாம். சைடில் வந்து பிளெயினாக இருக்கு இல்லையா, ஏன்னா வந்து ஒரு பூவாக போட்ட ட்ரெஸ்ஸுக்குன்னா வந்து இதோடு விட்டுடலாம். இது பிளெயினாக இருக்கனால சைடில் வந்துட்டு ஏதாவது ஒரு பூ டிசைன் கொடுக்கலான்னு நான் அந்த கேன்வாஸில் வந்து சும்மா ஒரு பூ மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி வரைஞ்சி மூணு பீஸு கட் பண்ணி அடித்து திருப்பி வைக்க போகிறேன். மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அதாவது வந்து மூணு கிளாத் வச்சு தைங்க. கேன்வாஸுக்கு மேலே ரெண்டு கிளாத் வரணும், அடியில் வந்து ஒரு கிளாத் வரணும். அதனால் மூணு பீஸ் வச்சு அதுக்கு மேலே கேன்வாஸ் வச்சு வைங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு பீஸு மட்டும் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட போகிறோம். நல்லா கரெக்டாக வச்சு தைங்க. இது மாதிரி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன விருப்பம், எந்த மாதிரி ஒரு பூ டிசைன் பண்ணி வைக்கணுன்னாலும் வைக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இது மாதிரி தான் வைக்கணும்னு இல்லைங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு அங்கங்கே கட் பண்ணி விட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டு நடுவில் கட் பண்ணி விட்ருங்க, ஒரு பீஸில் மட்டும் நல்லா நடுவில் அங்கங்கனா கட் பண்ணி விட்டு ஃபுல்லாக திருப்பிடுங்க. இது திருப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வந்து திருப்பிட்டிங்கன்னா அது நல்லா கரெக்டாக நின்றுக்கும். அது நுனியில் மட்டும் ஊசி வச்சு வெளியில் எடுத்துருங்க. நல்லா கரெக்டாக எடுத்துருங்க. ஆனால் தையல் போட வேணாம் அப்படியே நின்றுக்கும், தையல் போடாதீங்க. இப்போ வந்து கரெக்டான ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க, சென்டராக மார்க் பண்ணிட்டு வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது. நான் இது மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வச்சு தைக்கலாம், இது அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும், உங்களுக்கு தையல் போட்ட மாதிரியே தெரியாது. அப்படியே கரெக்டாக ஓரத்தில் அப்படி பர்ஃபெக்டாக தைச்சிடுவாங்க, ஏன்னா வந்து நமக்கு வந்து தைச்ச மாதிரியே தெரியக்கூடாது. இது சும்மா ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற இரு ட்ரெஸ்லேயே அட்டாச் ஆன மாதிரி தெரிகிற மாதிரி அப்படி நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிடுங்க. அழகாக தைச்சாச்சு. அதுக்கு ஒரு பட்டன் வச்சிடலாம், பட்டன் வச்சா தான் அழகாக இருக்கும். நடுவில் மட்டும் ஒரு பட்டன் வச்சுருங்க. உங்களுக்கு விருப்பம்னா சுற்றிலும் கூட பாசி மாதிரி கொடுக்கலாம், ஒயிட் பாசி கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி தைச்சதும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கை கட் பண்ணிடுங்க. இது பஃப் கை, 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான்.
அகலை வந்து 9 இன்ச்சு, அப்படியே போட்டு லைனிங் வச்சிடலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணேன், உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இந்த பீஸ் எடுத்திருக்கேன். 8 இன்ச்சு உயரம், அகலம் வந்து 9 இன்ச்சு. அப்படியே கட் பண்ணிடலாம். கீழே நல்லா வளைவாக கட் பண்ணிடுங்க, அப்போ தான் பஃப் வைக்கும் போது நல்லா தூக்கி நிற்கும் உங்களுக்கு. சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா முன்கை வந்து குடைஞ்சி கட் பண்ணிடுங்க. அடையாளப்படுத்திக்கோங்க முன்கையை. இப்போ கை கட் பண்ணியாச்சு, இதுக்கு வந்து லைனிங் வச்சு எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் பஃப் வேணும்ன்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக வச்சுருவாங்க. குட்டி குட்டியாக வைங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் குட்டி குட்டியாக வச்சுருங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துடலாம் பிளாக் கலரில். நான் அதுக்கு வந்து 1.5 இன்ச் கட் பண்ணியிருக்கேன், தச்சுட்டு அப்படியே திருப்பி வச்சிடலாம். அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. தைச்சாச்சு, இப்போ திருப்பி பட்டி வச்சிடலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து அளவு வந்து எந்த அளவில் வேணும்னு பார்த்துட்டு இதோட குட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை பைப்பிங் வேணாலும் வச்சுக்கலாம். இது மாதிரி பட்டையாக வேணாலும் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். பாருங்கள் ரெண்டு கையும் நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கையை வச்சு ஷோல்டரில் ஆம்குள்ளே ஜாயின் பண்ணிடலாம்.
இது காம்கொலுக்கு வந்து நான் எப்பயுமே பைப்பிங் வைக்கிற மாதிரி பைப்பிங் வைக்கக்கூடாது, அப்படியே நம்ம வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பஃப்பி வந்து நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், பைப்பிங் வச்சா நல்லா இருக்காது. உங்களுக்கு வந்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க, எங்கே இருந்து வைக்கணுன்ட்டு நான் மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு அப்படியே கையை வச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தையல் போட்டுருங்க, அழகாக வந்துடுச்சு பஃப்கையும். இதுக்கு ஷோல்டர் வந்து ரொம்ப அகலம் வைக்காதீங்க, நார்மல் அளவு 3 இன்ச்சு தாராளமாக போதும். 3 இன்ச்சு வச்சுக்கோங்க ஷோல்டரு, ரொம்ப வைக்காதீங்க. இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கீழே வந்து நம்ம பார்டர்லாம் வச்சு வச்சாச்சு, சென்டரை அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து கீழே இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். கீழே வந்து பார்டர் வைக்கிறது நிறைய வீடியோவில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் அது நான் சொல்லி கொடுக்கல. லைனிங்லாம் வச்சாச்சு, லைனிங் வந்து இது ஸ்பன் கிளாத்து, இது வந்து மீட்ரு வந்து 55 ரூபா. இது நல்ல பூனம் கிளாத் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து அந்த கிளாத்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக லைனிங் எடுக்கிற மாதிரி எடுக்காதீங்க, அது வந்து சுருங்கிடும். இதுனா வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட புஷ்ஷுன்னு தெரியும் உங்களுக்கு, அதனால் வந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. பூனம் கிளாத் மாதிரி இருக்கும் லைனிங்கு, ப்ளெயினாக, மீட்ரு 55 ரூபா. அது நாட்டு கொடுக்கறதுக்கு ரோப் அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. நம்ம மேலே அந்த பாசி வைக்கிறதுக்கு இது பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ரோப் இருக்கும், நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே அளவில் அப்படியே தள்ளி தள்ளி ஒரு 5 இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க. அஞ்சு பக்கம் எங்கே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸு முடிச்சாச்சு, தையல் போட்டு இன்னொரு தையல் மட்டும் போட்டுடுறேன். அமுக்கு தையல் சைடில் போடும்போது ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடுங்க, அப்போ தான் வந்து அது பிரித்து விட முடியும். நம்ம லூஸ் வேணுன்னா பிரித்து விட்டுக்கலாம். இப்போ முடிச்சுட்டு நம்ம பாசி வச்சிடலாம். இது மாதிரி வரிசையாக ஒயிட் பாசி கொடுத்துருங்க, ஏன்னா ஒயிட் பாசி கொடுத்தீங்கன்னா ஒயிட் ஃபேண்ட்டு ஒயிட் சாலும் போட்டுக்கலாம். இது மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிடுங்க. அந்த கிளாத்லேயே 3 பக்கம் வந்து குத்தி விட்டுருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடாது.
இந்த மாதிரி ஃபுல்லாக கோர்த்துருங்க. கோர்த்துட்டு எல்லா பக்கமும் வச்சுருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இந்த பாசி ஒரு சரமே வந்துட்டு 50 ரூபா தான் வரும். ஏன்னா வந்து ஒரு எப்படியும் ஒரு 6-7 ட்ரெஸ்க்கு வைக்கலாங்க. பாசி வந்து ரொம்ப சீப்பு தான். சோ பட்டன் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நாட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். நாட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.